ஹோசூர் முதல் பெங்களூர் வரையிலான மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பாக மெட்ரோ ரயில் நிறுவன அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்தனர். ஹொசூர் முதல் அத்திப்பள்ளி வழியாக பெங்களூருவில் உள்ள பொம்மச்சந்திரா வரை மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறு ஆய்வு அறிக்கையை தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதனை உறுதி செய்வதற்கான நடவடிக்கையாக சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன இயக்குநர் சித்திக், பெங்களூரு மெட்ரோ ரயில் நிறுவன இயக்குநர் மகேஸ்வர் ராவ், திட்ட இயக்குநர்கள் உள்ளிட்டோர் சந்தித்து ஆலோசனை நடத்தினர். அப்போது ஹொசூர் முதல் பெங்களூரு வரையிலான மெட்ரோ ரயில் பாதையின் முக்கிய அம்சங்கள் குறித்து விவாதித்ததாக சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் கூறியுள்ளது. இதனைத் தொடர்ந்து சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் குழுவினர் மற்றும் ஆலோசகர்கள் ஹொசூர் பகுதிகளில் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர், ஹொசூர் மாநகராட்சி ஆணையரை சந்தித்து விரிவான ஆலோசனை நடத்தினர். ஹொசூர் முதல் பொம்மச்சந்திரா வரையிலான 23 கிலோமீட்டர் தூரத்தில் தமிழ்நாட்டில் 11 கிலோமீட்டர், கர்நாடகாவில் 12 கிலோமீட்டர் நீளத்திற்கு பாதை அமைய உள்ளது. 12 மெட்ரோ ரயில் நிலையங்கள், ஒரு பணிமனையை உள்ளடக்கியதாக அமையும் இந்த மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்பட்டால் ஹொசூர் பெங்களூரு இடையேயான போக்குவரத்து மேம்படும் என சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.